What up? Yip, it's a boy Bob from Trap Gang. Okay, ini ki, ஒரு புதியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்ன விஷயம்னா இந்த விஷயம் பார்ட்டிகுலர்லி வந்து என்ன மாதிரி பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். It's a favorite thing to do, you know, favorite thing to learn as well. And அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இப்போ நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சா சந்தே வாஸ்கு, தெரியலடா இட்ஸ் ஓகே. வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரைட், இந்த ரெண்டு பேர் மொத இவர், ரெண்டாவது இவர். இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தெரிலனா டசன்ட் மேட்டர், லெட்ஸ் கோ டு த வீடியோ, லெட்ஸ் கோ. வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுதாங்க கண்டிப்பாக டொயோட்டா பற்றி நீங்கள் பேச போகிறோம். வான் டு டிரைவ் டொயோட்டா ஆட்டோ டெஸ். நிறைய பேர் வந்து டொயோட்டா பாய்ப்பீங்க, நிறைய பேர் டொயோட்டாவோட ரெகுலர் கஸ்டமராக இருப்பீங்க. யூ லைக் டொயோட்டா, பட் யூ டோன்ட் நோ ஹவ் டொயோட்டா கேம் ஓ த ஹிஸ்ட்ரி ஆஃப் டொயோட்டா. உங்களுக்கு தெரிலனா டசன்ட் மேட்டர், இன்னைக்கு நான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்ல போகிறேன். முதல் ரெண்டு பேர் காமிச்சல அவங்களுக்கும் இந்த டொயோட்டாக்கும் என்ன கொனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் காமிப்பேன். ப்ளஸ் உங்ககிட்ட இந்த பேஸ் இன்ஜின் ஆஃப் டொயோட்டாஸ் கண்டிப்பாக காமிப்பேன். ஓகே, லெட்ஸ் கோ. டொயோட்டா, டொயோட்டா வந்து நிறைய பேர் கேட்டிருப்போம், நிறைய இது பண்ணியிருப்போம். அந்த ஒரிஜின் கண்ட்ரி எங்கேயிருந்து வந்துச்சு? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் ஃப்ரம் ஜப்பான். எஸ், ஜப்பானில் வந்து 1937 தான் வந்து டொயோட்டா மோட்டோஸ் கார்பரேஷன் திறந்தாங்க. அதுதான் த லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி இன் ஜப்பான் இன் தோஸ் டேஸ், 1937. இப்போ உள்ளது பாருங்க, இப்போ வரைக்கும் டொயோட்டா பேர் அடி போடுதுன்னா ஏன், எது காரணம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மொதல் ரெண்டு பேர் காமிச்சனா இல்லையா, இந்த ரெண்டு பிக்சர்ஸ், டூ ஜென்டர்மன்ஸ் ஓவர் தேர், எஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்வென்டர்ஸ் ஆஃப் டொயோட்டா மோட்டோஸ் கார்பரேஷன். ரெண்டு பேர் இருந்தாங்க. மொதல் ஆள் பற்றி நம்ம பேசுவோம். மொதல் ஆள் இருந்தாங்கள, அவங்க தான் டொயோட்டாவை கண்டுபிடிச்சிது. அவர் பேர் தான் சகிஜி டொயோட்டா, TOYO. ஆமாங்க, டொயோட்டா அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் டொயோட்டாவோட ஒரிஜினல் பேர் வந்து TOYODA, டொயோட்டான்னு கூப்பிடுவாங்க ஜப்பானில். டு யூ வாண்ட் டு நோ வாட் ஹி ஆக்சுவலி இன்வென்டட்? ஓகே, சிம்பிள் தாங்க, மீமா சிக்காபான ஒரு விஷயம். நீங்கள் 70s 80s நீங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தையல் மிஷின் மாதிரி இருக்கும், அதை வந்து தையலுக்காக நம்ம வந்து ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுற ஒரு மிஷின். அதை வந்து வுடன் ஹேண்ட்லூமில் வந்து தயாரிச்சிருக்காரு, பேப்பர் வைஸ் நம்ம வந்து தைக்கலாம். அதுதான் தெரியலையா, இதோ இந்த பிக்சர் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டீங்களா? எஸ், அதுதாங்க வுடன் ஹேண்ட்லூம் அப்படின்வாங்க. டொயோட்டா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, சகிஜி டொயோட்டா, சகிஜி டொயோட்டா வந்து அவரோட வரலாறு பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். அவர் பிறந்தது வந்து 1837 பிறந்தார். அவர் வந்து அவரோட அப்பா வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கில் கார்பெண்டர் ப்ளஸ் ஒரு ஃபார்மர். ஹி வாஸ் வெரி வெரி புவர் பர்சன் தோஸ் டேஸ் பேக். ஆனால் அவரோட விடாமுயற்சி, அவரோட இன்வென்ஷனை வந்து ஒரு உலகத்துக்கு காட்டணும், அந்த வெறி அவரை வந்து இந்த டொயோட்டாவை உருவாக்க வச்சிருக்கு. அப்படின்னு எப்படி பெருத்தீங்களா, யங் சகிஜி டொயோட்டா போடே. சிம்பிள் ஜெ டிம்னி டேடாப்பா பெத்தந்து விலதாவ் லப்பா பிளாஸ் சிப்லா ப்ளோ சத்து மசிடி மூணு ப்ளூ பத்தவும் பாய் மீமா லைனே. அப்புறம் போகிற காலத்தில் வந்து 1894 வந்து ஃபேப்ரிக்காக ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து மசூவ் பண்ணியிருந்தார். எப்படின்னா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து அதை ஃபெயில் பண்ணிட்டார். ஸோ என்ன பண்ணார், அந்த சோகத்திலே வந்து ஹீ வென்ட் டு ஹிஸ் அங்கிள்ஸ் பிளேஸ். அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவர் அங்கிள் பிளேஸ் போனார். அப்போ ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அது என்னன்னா இந்த பிக்சரை பாருங்கள். பார்த்துட்டீங்களா, அதுதாங்க டொயோட்டா வைண்டிங் மிஷின் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷயம் கண்டுபிடிச்ச பிறகு டொயோட்டாவோட லெவல்லே எகிரிடுச்சு, வேற லெவல். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவர்கிட்ட வந்து வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க அந்த காலத்துலேயே. ஸோ அவரோட ஏர்னிங் வந்து கொஞ்சம் ஹாயாக தான் போயிருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயம் வந்து அப்போ வந்து ஒரு புதுமையான விஷயம் ஒரு ஜப்பானுக்காக. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கறிக்கட்டை தானே பாய்ச்சி நம்ம மிஷின் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இந்த விஷயம் வந்து மிஷினா உருவாக்குனோடனே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போனவாசி அவருக்கு நிறைய இன்கம் அதில் வந்துச்சு. ஸோ வைண்டிங் மிஷின் வந்து ஒரு எஃபெக்டிவான விஷயம் வந்து சக்கிஜி தொயோட்டாக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா சிம்பிளான ஒரு விஷயம், தொயோடா பவர் லூம்னு கண்டுபிடிச்சாரு. அந்த விஷயத்தை வைண்டிங் மிஷினை அப்படியே மாற்றி தொயோடா பவர் லூம்ன்ட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ தாங்க தொயோடான்ட்டு ஒரு கம்பெனியே உருவாகிருக்கு ஜப்பானில். 1914 வந்து என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து சக்கிஜி தொயோடா வந்து ஒரு எஸ்கியூவை செட் பண்ணார். பட் ஒன்றும் பேர் வைக்காமல் வியாசாவாக வச்சுருந்துருக்காரு ஒரு எஸ்கியூவை அண்டே ஹிஸ் நேம். 1918 நாலு வருஷம் கழித்து தொயோட்டா போஷுக்கு அப்படின்னு ஒரு பேரை வச்சு தொயோடாக்கு ஒரு பெருமை கொண்டு வந்தாங்க நம்ம சக்கிஜி தொயோடா. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் யோசிப்பீங்க, எப்படி ஒரு மிஷினு ஒரு தையல் மிஷின் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி பட்டுன்னு காடிக்கு இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு. எஸ் எப்படி இறங்குனாங்கன்னா சக்கிஜி தொயோடா இருக்கார்ல, நான் ரெண்டு பிக்சர் காமிச்சேன் முத முத பிக்சர் வந்து சக்கிஜி தொயோடா, செகண்ட் பிக்சர் தான் கிச்சிரோ தொயோடான்னு சொல்லுவாங்க. அவரு தான் வந்து ஒரு ஃபவுண்டர் ஆஃப் தொயோட்டா மோட்டோஸ் கார்பரேஷன். ஸோ வர காலத்தில் வந்து அவர் என்ன யோசிச்சாங்கன்னா மிஷின் டசன்ட் ஒர்க் வெல், ஸோ வாட் ஹீ டஸ் வாஸ் ஹீ தாட் இதை வந்து வேற லெவல் கொண்டு போகணும். யார்? கிச்சிரோ தொயோடா. என்ன பண்ணார்? ஹீ கிரியேட்டட் ஆட்டோமொபைல் பை யூஸிங் தொயோட்டா லூம் ஒர்க்ஸ். என்னென்னா தொயோட்டா லூம் ஒர்க்ஸ் அதை அப்படியே மாற்றி தொயோட்டா மோட்டோஸ் கார்பரேஷன் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, அதில் வந்து நிறையா வந்து காடி ஆட்டோமொபைல் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியாக்க பார்த்தாங்க. அண்ட் அப்போ தாங்க தொயோட்டா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. மொதலது தொயோடா, இப்போ வந்து தொயோட்டா அப்படின்னு மாறிடுச்சு. அதுதாங்க ஹைடன் சீக்ரெட் ஆஃப் தொயோட்டா. ஸோ நான் வந்து அதில் ரிசர்ச் பண்ணேன். ஐ வாஸ் amazed by looking at certain facts of Toyota. நான் நினச்சிக்கிட்டேன் Toyota வந்து ஒரு கம்பெனி இப்படி உருவாக்கி அப்புறம் வூடன் ரோட் மீது உருவாக்கி அப்படி காடிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் காடிக்கு வந்த பிறகு எத்தனை கம்பெனி Toyotaக்காக வேலை செஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை கம்பெனி Toyota வந்து ஸ்டேக் வச்சிருக்கு தெரியுமா? தட் இஸ் மெயின் மேட்டர் ஆஃப் Toyota. அதில் வந்து 6 கம்பெனி இருக்குங்க ஓகேவா. மொதல் கம்பெனி ஹீனோன்னு ஒன்று, ரெண்டாவது ரான்ஸ்னு ஒன்று, மூணாவது டைஹாட்ஸு, அது வந்து சில பேருக்கு தெரியும் ஆனால் தெரியலனா டைஹாட்ஸு மூணாவது கம்பெனி, நாலாவது சுபாரு ஸ்டேக் வச்சிருக்கு, அஞ்சாவது யமஹா, ஆறாவது பெனசோனிக். இந்த 6 கம்பெனியும் சேர்ந்து சில விஷயத்தை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஆட்டோமொபைல் டொயோட்டாவோட காடி இதில். பட் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபிட்டிங் இருக்குது, அது என்னன்னா லெக்சஸ். லெக்சஸ் வந்து டொயோட்டாவோட அடே மாதிரி சொல்லலாம், அடே பட் டொயோட்டா லெக்சஸ். சில லக்ஸுரி கார்ஸ் வந்து லெக்சஸ் தான் வெளியாகும், டொயோட்டாவில் வெளியாகாது. ஸோ எஸ் ஆப்வியஸ்லி இஸ் எ பிக் கம்பெனி யூனோ. ப்ளஸ் டொயோட்டான்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வரும், ஜஸ்ட் ஒரு விஷயம் இல்லை 3 விஷயம் ஞாபகம் வரும், என்னென்னா குவாலிட்டி, டூரபிலிட்டி அண்ட் ப்ளஸ் ரியாலபிலிட்டி. டொயோட்டாவோட மெயின் கான்செப்டே அதுதான். அந்த மெயின் கான்செப்ட் எதனால் உருவானுச்சுன்னா சக்கிஜி தொயோட்டானால தான் உருவாகிச்சு. அவர் போகாத மண்ணே பிஃபோர் ஹி சென்ஸ் ஹிஸ் லூம் ஒர்க்ஸ் டு ஹிஸ் சன் அவர் வந்து சில பிரின்சிபல் செட் பண்ணி வச்சுருந்தார். அந்த பிரின்சிபலை இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா பிரின்சிபல்ஸ் ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல்ஸ். இதில் நம்ம என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையில் பிரின்சிபல் வச்சு நம்ம நடந்தால் எதை வேணாலும் சாதிக்கலான்ட்டு அதிலே காமிச்சிட்டாங்க இன்வென்டர்ஸ். பேசிக்லி இன்வென்டர்ஸ் இன்னும் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ல டொயோட்டாவோட பிரின்சிபல்ல சில விஷயம் வந்து ஹைடன் சீக்ரெட்டாக இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். ஜி டோகா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஜி டோகா டொயோட்டான்னு சொல்லுவாங்க. ஈரோக்கா டொயோட்டானா என்னென்னா டிபிஎஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு. என்னென்னா ரெண்டு விஷயம் வந்து அவங்கக்கிட்ட இப்போ வரைக்கும் அதை பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுனா ஜி டோகா வந்து என்ன விஷயம்னா ஆட்டோமேஷன் வித் ஹியூமன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து டொயோட்டா உருவாக்குனுச்சுன்னா அவங்க மொதல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சொந்த இப்போ ஒரு காடி வெளியாகினாங்கன்னா அந்த காடியில் ஒரு மசாலா இல்லை அந்த காடி வந்து மேமா தபடி பக்காய் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரிஜெக்ஷன். எத்தனை யூனிட் செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா தே வாண்ட் த கஸ்டமர்ஸ் டு ஹேவ் த பெட்டர் குவாலிட்டி ஆஃப் டொயோட்டா. அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவதுன்னா ஜஸ்ட் இன் டைம். ஜஸ்ட் இன் டைம் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் அது தெரியும். என்னன்னா ஜஸ்ட் இன் டைம் வந்து சொந்தம் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம், ஷாப்பில் ஆர்டர் பண்ணுறோம், எத்தனை நாள் நம்மளுக்கு பிடிக்குது, ஆனால் அவங்களோட இதில் வந்து ஒரு 3 நாள் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. தென் த கார் வில் பி புக்ட்
will be sent. Contoh, நீங்க வந்து ஒரு Toyota Spark-ல இருந்து ஒரு கருப்பெண்ணை வாங்குறீங்களோ இல்ல ஸ்பேர் பார்ட் வாங்குறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம்னு சொல்லி அது வந்து சிக்காப்பா சீக்கிரமா பார்சல் நம்ம கலப்பி விடுவாங்க. அதுதான் வந்து Toyota-ல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏனா இப்ப வரைக்கும் Toyota பேர் அடிக்குதுன்னா அதோட குவாலிட்டி, டியூரபிலிட்டி அண்ட் ரியலபிலிட்டி. எஸ் பிளஸ் வி த சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தியர் கஸ்டமர். சுக்கோ டெங்க ஹிஸ்திரி ஹிஸ்திரி Toyota yang kita dah bincang tadi itu. Okay, lepas ni kita pergi kepada topik yang paling best sekali, yang tu enjin-enjin yang Toyota dah pernah keluar dengan bagus punya kereta. So before that, the clip lah kau lepas dengar, surely you like it. Model kari Toyota AE86 அப்படினு சொல்வாங்க. அந்த காரி எப்படி ஃபேமஸ் ஆனது? அது என்ன இன்ஜின் பாய்ச்சினா? ஓகே, முதல் விஷயம், அந்த காரி எப்ப ஃபேமஸ் ஆனதுனா அனிமே அதுல ஃபேமஸ் ஆனது. இனிஷியல் டி அப்படினு சொல்லி ஒரு அனிமே, ஜப்பான் அனிமேல ஃபேமஸ் ஆனது. அந்த காரியோட இன்ஜின் வந்து 4AG-னுவாங்க. 16 வால்வுலயே இருக்கு, 2.0லயே இருக்கு. ஆனா நேச்சுரல் அஸ்பிரேட்டட். நேச்சுரல் அஸ்பிரேட்டட்னா அந்த காரிக்கு வந்து டர்போ இல்ல. வெறும் நேச்சுரல் அஸ்பிரேட்டட்னு காடி. இப்போ நம்ம சாதாரணமாக காடி பாய்க்கிறோம்ல அதில் தான். ஆனால் அது வந்து ரியல் வீல் டிரைவ் காடி. ரியல் வீல் டிரைவ் காடி ட்ரிஃப்ட் போடுமா? கண்டிப்பாக போடுங்க. இனிஷியல் டி அந்த காடிக்கு அதான பேர். அதனால தான் அந்த காடி வந்து செக்காப்பான பேர். ஓகே, லிஸ்ட்டில் ரெண்டாவது காடி. ஓகே, 3S GTE. அப்படின்னா இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி தட்ஸ் அ ஸ்பெஷல் இன்ஜின். வேர்ல்ட் டூரிங் சாம்பியன்ஷிப் பார்த்துருக்கீங்களா? ஜப்பனீஸ் வேர்ல்ட் டூரிங் சாம்பியன்ஷிப் அப்போ வந்து அதுக்கு பேர் அது. ஸோ இப்போ வந்து சூப்பர் ஜிடின்னுவாங்க. சூப்பர் ஜிடினா அந்த காடி வந்து நான் ஸ்டாப்பாக 18 laps, 10 laps, 30 laps நான் ஸ்டாப்பாக அந்த காடி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ரேஸு.
ஸோ அந்த இன்ஜின் வந்து 3SGT-ல ஓடுற இன்ஜினாக இருந்தால் அது வந்து ஒரு குவாலிட்டியான இன்ஜின் கிடையாது. விதவுட் நோன் ஸ்டாப்பிங் இன்ஜின் சூடாகிடும். இப்போ நம்ம காடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் போயிட்டாலும் காடி அப்படியே சூடாகி ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த இன்ஜின் தான் பண்ணுதுன்னா எப்படிப்பட்ட இன்ஜின் வந்து டொயோட்டா கொடுத்துருக்காங்க ஆமாவா இல்லையா? பிளஸ் MR2 வந்து ஒரு ஸ்பாட்கா, ஒரு மினி ஸ்பாட்கான்னு சொல்லுவாங்க. ஏன் மினி ஸ்பாட்கானா, அதுக்கு பேரே வந்து ஜப்பனீஸ் பேபி ஃபெராரின்னுவாங்க. டொயோட்டா உருவாக்குன ஒரு பேபி ஃபெராரியான ஒரு காடி. ஸோ ஃபெராரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவே பேபி ஃபெராரி டொயோட்டா உருவாகிருக்குன்னா இன்ஜின் தரமான இன்ஜினாக இருக்கு. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் வந்து மூணாவது பூ பெண்ணிங்க நம்ம சமு தப்பி புக்கன் சமு டியர் அதெல்லாம் டூவோ கிரித்து லைனன் பிரேன் என் லைனன். எஸ் ரெண்டு காடியும் சேம் கிடையாதுங்க. மொதல் உள்ள காடி டொயோட்டா ஸ்கியோன், ரெண்டாவது உள்ள காடி வந்து சுபாரு பிஆர்ஜெட் அப்படின்வாங்க. டொயோட்டாவும் சுபாருவும் ஜாயின் பண்ணி வெளியாக்குன ஒரு காடி. என்ன இன்ஜின் பாய்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4UGSC. எஸ் டொயோட்டாவில் யூ சீரியஸ்னு ஒரு இன்ஜின் கூட இருக்குது. இந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யும்னா, இப்போ நம்ம காடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 4 பிஸ்டன் இருக்கும். ஒன்று மேலே ஏறும், ஒன்று கீழே இறங்கும், ஒன்று கீழே இறங்கும், ஒன்று மேலே ஏறும், அந்த கொம்பாஷன் சிஸ்டம்மை வந்து உருவாக்குறதுக்கு. ஆனால் இந்த காடிக்கு வந்து பாக்ஸர் இன்ஜின் வந்து இப்படி வேலை செய்யும், வெர்டிக்கல் லைனில் வேலை செய்யும். எப்படின்னா பிஸ்டன் இப்படி இருக்கும், இன்னொரு பிஸ்டன் இப்படி இருக்கும், இப்படி வேலை செய்யும். இப்போ நீங்கள் வி இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்ஜின் இப்படி போகும். ஆனால் இதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்லி இதோட சிஸ்டம் வந்து வேறு எந்த காடிக்கும் இல்லை. சுபாரு மட்டும்தான் வெளியாகும், டொயோட்டா வந்து ஜாயின் பண்ணி டொயோட்டா ஸ்கியோன்னு வெளியாகிறாங்க. எஸ் ஓகே, நாலாவது லிஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைச்ச இன்ஜினு 1JZGTE. எஸ் 1JZGTE அநேகமாக அடுத்த இன்ஜினு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும் என்ன இன்ஜின்ட்டு. கால் லவர்ஸ் ஸ்டே டவுன், தேக்கூல். ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே, மொதல் 1JZ பற்றி பேசிடுவோம். 1JZ வந்து உருவாக்கும் போது டொயோட்டாவோட கம்பெனிக்கோ இல்லை எனி அதர் கம்பெனிஸ் இன் ஜப்பனீஸ் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் வந்து ஒரு லோ அண்ட் ஆர்டர் போட்டாங்க. லோ ஆர்டர் ஜப்பனீஸ் கவர்மெண்ட்டில் போட்டாங்க. இந்த மாதிரி காடி நீங்கள் வெளியாகினீங்களா, ஒரு சூப்பர் கார் வெளியாகினீங்களா, ஜப்பனீஸ் கான்செப்டில் வெளியாகினீங்களா, டோன்ட் போட் ஹோர்ஸ் பவர் மோர் தென் 300. ஓகே, அதுக்கு இந்த காடியை 1JZ இன்ஜினை உருவாக்கும் போது இதோட இன்ஜின் ஹார்ஸ் பவர் வந்து 276 மட்டும்தான் மேக்ஸிமம் அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு. எந்த காடி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோ இப்போ காமிக்கிறேன். இதுதான் ரெண்டு காடிக்கும் 1JZ GTE இன்ஜின் பாய்ச்சிருந்தாங்க. 1JZ GTE-ல வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, மொதல் உள்ள காடிக்கு வந்து நான் சொன்னலை பொக்ஸு இன்ஜின் அப்படின்ட்டு, இந்த காடிக்கு வந்து 6 இன்லைன்னுவாங்க. நம்ம இப்போ சாதாரண காடியில் பார்ப்போம்ல 4 பிஸ்டன் இருக்கும். ஸோ இதே மாதிரி இதுக்கு வந்து பிஸ்டன் வந்து நேராக இருக்கும். என்னென்னா 6 லைன் இருக்கும் அதுக்கு, அதுக்கு பேர் தான் 6 இன்லைன்னுவாங்க. அது தாங்க இந்த காடியோட ஸ்பெஷாலிட்டி. மாடிஃபை பண்ணிங்கன்னா இந்த காடி மைட் பி 1000 horsepower கூட ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க 1JZ-ல இருந்திருக்கு. That car is a damn babe. அப்பாவா இல்லையா, எல்லாருக்கும் அந்த காடி பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி தட் இஸ் மை ட்ரீம் கார், டொயோட்டா சுப்ரா மார்க் 4A LaPamplu அப்படின்வாங்க. அதோட இன்ஜின் வந்து பேஸ் ஆன் 2 வேரியன்ட் இருக்கு, ஒன்று GTE இன்னொன்று GE. GE-யும் GT-யும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சிம்பிள் தான், அங்கே இருக்கிற மைல்டான ஒரு விஷயம் தான் மாறி இருக்கு. என்னன்னா சிலிண்டர் ஹெட்டில் வந்து GTE VVTI அப்படின்னு போட்டிருக்கோம், ஒன்னொன்றுதில் GE VVTI-னு போட்டிருக்கோம். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதோட வேரியன்ட் வந்து டிஃப்ரெண்டாக வேரியன்ட் இருக்குன்ட்டு. இஸ் டர்போ சார்ஜ் காடி. இப்போ வரைக்கும் அந்த காடிக்கு வந்து வேல்யூ குறையவே இல்லைங்க, ஒரிஜினல் குறையவே இல்லை. 300,000 to 500,000 இந்த காடி வந்து உங்களால் வாங்க முடியும், இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியும். பட் இல்லையே, இட்ஸ் ஓகே. பட் இதை பற்றி நம்ம படிக்கிறது தப்பே இல்லை. சுப்ராவோட மெயின் கான்செப்டே எதுலேருந்து வந்துச்சுன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் காடியில் பால் வாக்கர் பாய்ச்சிருப்பாங்க. இப்போ கூட அந்த காடி வந்து யூஎஸில் விற்றுருக்காங்க, த ஒரிஜினல் சூப்பராக அந்த ஆரஞ்சு கலர் பாய்ச்சாகல. எஸ் 450 மில்லியனுக்கு விற்றுருக்காங்க அந்த காடியை. ஏன்னா அதோட இன்ஜின் 2JZ. டு சம்மரைஸ் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவை
பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. பிளஸ் அந்த பெல் பட்டன் இருக்குல்ல, படின்னு ஒரு அடி அடிச்சிருங்க. வர வர வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காடி எந்த காடியாக இருக்காங்களோ என்கிட்ட இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ரீசர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் பீஸ் அவுட் ஃப்ரம் ட்ராப் காம்.